ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தைய பாருங்கள். ஒரு குழந்தைய பெற்றவங்க வந்து வாட்ச் பண்ணாமல் எப்படி அந்த குழந்தை பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுது, அதுக்கு என்ன தெரியும்? தண்ணியில் விழுந்தால் என்ன ஆகும் ஏதாவது அதுக்கு தெரியுமா? பாருங்கள், அவங்களுடைய பெற்றவங்களோ இல்லை வேறு யாரோ அங்கே எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை. இது வந்து கேமராவில் பதிவாயிருக்கு. இது வந்து 2014 பதிவாயிருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம வந்து நம்ம ஒரு ரெண்டு கண் இருக்குது, ஆனால் நம்ம குழந்தைங்கள கவனிக்கிறதில்ல. நம்ம எப்பயும் வந்து குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ், ஒரு நல்ல பேச்சு, நல்ல ஒரு இதில் வர்ற வரைக்கும் நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும். இந்த குழந்தைய பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக வந்து அதுக்கு என்ன தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த குழந்தைய கவனிக்காததுனால என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இதை வந்து ஆண்களாகி நீங்கள் மட்டும் வந்து பார்க்கறது இல்லாமல் இதை வந்து வீட்டு பெண்கள்கிட்ட போட்டு காட்டுங்க. ஏன்னா நம்மளை விட குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க தான். அதனால் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்லி உங்களுடைய மனைவிமார்கள்கிட்ட சொல்லுங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், பாருங்கள் குழந்தை எப்படி கீழே விழுந்துருச்சு பாருங்கள், யாருமே வரலை, நல்லா பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் இது. இதை வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டேயும் தெரியப்படுத்துங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ வீடியோ பார்க்குறோம், ஆனால் அங்கே பாருங்கள் அந்த குழந்தை எப்படி தவிக்குது பாருங்கள். அதனால் பெற்றவங்க வந்து குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குழந்தைங்கள எப்பயுமே நம்ம கண்ணுக்கு தெரியும்படி பார்த்துக்கொள்ளணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு இது பாருங்கள், அந்த குழந்தைய பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்து பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ண மாட்றீங்க. இந்த மாதிரி விஷயத்த முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் அந்த குழந்தை எப்படி தவிக்குது, அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு பார்க்க முடியல இந்த விஷயத்தை. இந்த வீடியோ வந்து நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் அனுப்பணும். எல்லாருக்கும் அனுப்புறது மட்டும் இல்லாமல் வீட்டு பெண்கள்கிட்ட, மனைவிக்கிட்ட, தங்கச்சி, சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டேயும் காட்டுங்க. இந்த குழந்தைய பாருங்கள் எப்படி கண்காணிக்காததுனால எப்படி ஒரு துன்பத்தை பாருங்கள். இப்போ அந்த பையன் வந்ததுனால பாருங்கள், இப்போ கூட அந்த குழந்தை எந்த நிலமையில் இருக்குன்னு தெரில. அந்த பையனுக்கு கூட உடனே என்ன பண்ணுன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய பையன் அவனுக்கே தெரியல. அதுவும் அந்த அம்மா வந்ததுனால அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இதே பாருங்கள், அந்த குழந்தையால் ஒன்றுமே முடியல, மூச்சு திணறிடுச்சு, இப்போ எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வீட்டு தாய்மார்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் காட்டுங்க. முக்கியமாக பெண்களிடத்தில் எல்லாருக்கிட்டேயும் காட்டுங்க. நன்றி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.